அடுத்தது வந்து மரபு வழுவமைதி என்றால் என்ன? இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வழுவமைதியில் மொத்தம் அஞ்சு இருக்குடா, அந்த அஞ்சிலிருந்து கண்டிப்பாக ஒன்று வரும், சரியா? மரபு வழுவமைதி என்றால் என்ன அப்படின்னா, கத்தும் குயிலோசை என்றன் காதில் விழ வேண்டும். இதை அப்படியே எழுதணுமான்னா ஆமாம், எழுதியே ஆகணும். கத்தும் குயிலோசை என்றன் காதில் விழ வேண்டும், இதை எழுதினது பாரதி. இதில் குயில் கூவும், அதாவது கத்தும் குயில், குயில் கத்தும், குயில் கூவும் அப்படின்றது ரெண்டு இதுக்கு. இதுல பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா, குயில் கத்தும்னு போட்டிருக்காரு. அப்ப அது வந்து என்னது, மரபு வழு இல்லையாமா? குயில் கத்தும் அப்படின்றது மரபு வழு, குயில் கூவும் என்பது மரபு, கரெக்டா? சாதாரணமா மரபு வழா அப்படின்றது குயில் கூவும், காகம் கரையும் அப்படின்றது. அப்போ இதுல கத்தும் குயில், குயில் கத்தும்னு இவர் சொன்னதுனால, பாரதி சொன்னதுனால, இது அதுவும் அவருடைய கவிதையில் இடம்பெற்றிருப்பதுனால இது மரபு வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாடல் எழுதிக்கிங்க, கத்தும் குயிலோசை என்றன் காதில் விழ வேண்டும், ஐஃபன் போட்டு பாரதி போட்டுருங்க. இதில் குயில் கூவும் என்பது மரபு, குயில் கத்தும் என்பது மரபு வழு. இது கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் எது, கத்தும் குயிலோசை, இதை இப்படி வேணா போட்டுக்குங்க, கத்தும் குயிலோசை, குயிலோசை என்று இது கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் மரபு வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சரியா? ஓகேவா, மனப்பாடம் ஆயிடுச்சா? கத்தும் குயிலோசை என்றன் காதில் விழ வேண்டும். அடுத்தது திணை வழுவமைதி, கொஞ்சம் எழுதிடு, முடிஞ்ச வரைக்கும் எழுதிடு. காதில் விழ வேண்டும் அது ஈஸி தான்டா, என்றன் மறந்துருச்சுன்னா அதுல மட்டும் டாட் போட்டுரு. ஓகே, அடுத்தது திணை வழுவமைதி என்றால் என்ன? என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி. இதில் ஓப்பின், அதாவது ஓப்புன்னு போடுங்க, இல்லைன்னா மகிழ்ச்சியின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. இல்லை, என் அம்மை வந்தாள் என்று எந்த மாட்டை பார்த்து? பசுமாட்டை பார்த்து. காளை மாடுன்னு போட முடியாது, ஏன் சொல்லுங்க? என்னது என்னது புரியல? இல்ல இல்ல, காளை, காளை மாட்டை பார்த்து கூறுவதுன்னு போடலாமே, ஏன் போடக்கூடாதுன்னு கேக்குறேன். இதுல என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொன்னதுனால, அப்ப பசுமாட்டை தானே என் அம்மை வந்தாள் அப்படின்னு, அதனாலதான் பசுமாட்டேன்னு போடுறோம். இதுல என் அப்பன் வந்தான் அப்படின்னா காளை மாட்டை பார்த்து கூறுவதுன்னு போடலாம், புரியுதாடா? காளை மாட்டெல்லாம் வீட்டுல வளர்ப்பாங்க, வளர்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. சோ, என் அம்மை வந்தாள் என்று பசுமாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி. இதில் ஓப்பின், அதாவது மகிழ்ச்சியின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. ஓகே, மனப்பாடாச்சா? மறக்கவே மாட்டேன். அப்போ பால் வழுவமைதி என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக, வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. ஏன் மகளை பார்த்துன்னு போட்டிருக்கேன் சொல்லு அபி, நீதான் நல்லா சொல்லுவிய, நீதான் நல்லா சொல்லுவிய, சொல்லு. வாடா கண்ணா அப்படின்னு என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வழுவமைதி. இதிலும் ஓப்பின் காரணமாக, ஓப்புன்னா மகிழ்ச்சி, உவர்ப்புன்னு போடுறது அது வந்து உப்பு ஆயிடும், சரியா? உவப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது, பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது. ஓகேவா? அடுத்தது இடவழுவம், இது ஓகேவா? போதுமா? வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வழுவமைதி. இதில் ஓப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது. அடுத்தது இட வழுவமைதி என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக, இதுல உங்க பேரையே போட்டுக்குங்க. இந்த அபிஷேக் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது, அபிஷேக் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த அபிஷேக் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று தன்மையினை படர்க்கையில் கூறுவது. உண்மையாவே அபிஷேக் பொய் சொன்னதே இல்லை, உண்மையாவே சொல்றேன். லபி,
என்னன்னா என்ன, அவ்வளவுதான். முகேஷ், நீ உன் பேரை போட்டுக்கோ. முகேஷ் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த முகேஷ் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று, பொய் கூற மாட்டான் அப்படின்றது தன்மையினை எங்க சொல்றீங்க? முகேஷ் அப்படின்றது தன்மை. ஆனா கூறும்போது முடிக்கிறது வினை எப்படி முடிக்கிறீங்க? படற்கையில் கூறுவது இட வழுவமைதி. அடுத்தது கால வழுவமைதி என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், இதை எழுதுறீங்களா? இல்லைனா முதல்வர் நாளை தமிழகம் வருகிறார்னு எழுதுறீங்களா? எதுனாலும் ஓகே. முதல்வர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வழுவமைதி. இது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி, வருகையின் இதுலேயும் உறுதிதான், இந்த இடத்துலையும் இந்த இடவழுவமைதி இல்லையா, உறுதியா அவன் என்னைக்குமே அவன் மேல உள்ள கான்பிடென்ஸ்ல அவன் என்ன சொல்றான், நான் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டேன். அப்ப இதுலயும் என்னதான் வரும்? உறுதிதான் வரும். அதே மாதிரி இந்த கால வழுவமைதிலையும் உறுதித்தன்மை நோக்கி வருவார் என்பது எப்படி மாறி இருக்கு? வருகிறார், சரியா? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வழுவமைதி. இது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி வருவார் என்பது வருகிறார் என்றானது. இது வரைக்கும் ஓகேவா? ஃபர்ஸ்ட் மரபு வழுவமைதி பார்த்தோம். கத்தும் குயிலோசை என்றன் காதில் விழ வேண்டும், இதை எழுதியது பாரதி. இதில் குயில் கூவும் என்பது மரபு வழா, குயில் கத்து என்பது மரபு வழு. கத்தும் குயிலோசை என்று இது கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் மரபு வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது திணை வழுவமைதி என்றால் என்ன? என் அம்மை வந்தால் என்று பசுமாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி. இதில் மகிழ்ச்சியின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. பால் வழுவமைதி என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா, வாடா கண்ணா என்று தன் மகனை பார்த்து தாய் அழைப்பது பால் வழுவமைதி. இதில் ஓப்பின் காரணமாக, அப்படி இல்லைன்னா மகிழ்ச்சியின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொள்ளப்பட்டது. இட வழுவமைதி என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்டா, அகிலன் இல்லைனா முகேஷ் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த முகேஷ் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று தன்மையினை படற்கையில் கூறுவது இட வழுவமைதி. இதில் உறுதியின் உறுதித்தன்மை, தன்மேல் உள்ள உறுதித்தன்மையின் காரணமாக இல்லைன்னா நம்பகத்தன்மையின் காரணமாக வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது கால வழுவமைதி. நான் அந்த இது போடல, நீங்க எழுதிக்கீங்க சரியா? அடுத்தது கால வழுவமைதி என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக என்றால், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வழுவமைதி. இது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி வருவார் என்பது வருகிறார் என்றானது. அடுத்தது இப்போ திணை வழு என்றால் என்ன? நம்ம வெறுமனே வழு வழு எத்தனை வகைப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். திணை, பால், ஏழு வகைப்படும். திணை, பால், காலம், அப்புறம் இடம், வினா, விடை, மரபு. இதுல திணை வழு என்றால் என்ன அப்படி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். அம்மா வந்தது, இதில் அம்மா என்னும் உயர்திணை பெயர் அக்ரிணை வினை கொண்டு முடிந்ததால் திணை வழு என்றானது. அம்மா என்பது உயர்திணை பெயர், அந்த உயர்திணை பெயருக்கு உயர்திணை பெயரே முடியாம அக்ரிணை வினை, உயர்திணை பெயருக்கு உயர்திணை வினை முடியாம, உயர்திணை வினை முடியாம என்ன வந்திருக்கு? அக்ரிணை வினை வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது பால் வழு என்றால் என்ன? அகிலன் வந்தால், இதில் அகிலன் என்னும் ஆண்பால் பெயர் வந்தால் என்னும் பெண்பால் பெயர் கொண்டு முடிந்ததால், அகிலன் என்பது ஆண்பால் பெயர், ஆண்பால் பெயருக்கு ஆண்பால் வினை தான் முடிஞ்சிருக்கணும், ஆனா பெண்பால் வினை முடிஞ்சதுனால இது வந்து என்னது? பால் வழு. அடுத்தது கால வழு என்றால் என்ன? நேற்று வருவான், நேற்று என்னும் இறந்தகால பெயரோடு வருவான் என்னும் எதிர்கால பெயர் வந்ததால் கால வழு. நேற்று என்பது இறந்த காலம், வருவான் என்பது எதிர்காலம். நேற்று வந்தான் அப்படின்னு முடிஞ்சிருக்கணும், அதுக்கு பதிலா நேற்று வருவான் அப்படின்னு தவறாக அங்க என்ன பண்ணிருக்கு? தொடர் அமைந்திருக்கு. அப்ப இது கால வழு. அடுத்தது இடவழு என்றால் என்ன? நான் வந்தோம், இதுல நான் என்பது தன்மை, வந்தோம் என்பது என்னது? தன்மைக்கு எந்த இதுல முடிஞ்சிருக்கு? நான் என்னும் தன்மை இடப்பெயர் வந்தோம் என்னும் படர்க்கை. வந்தோம், நாங்கள் வந்தோம். இல்ல இதுல வந்து கொஞ்சம் யோசிங்க. அப்ப இதுல நான் என்னும் தன்மை ஒருமை இடப்பெயர், இப்ப நான் வந்தேன் தான் வந்திருக்கணும், தன்மை ஒருமை வினையில தான் முடிஞ்சிருக்கணும், ஆனா இங்க தன்மை பன்மை வினையில முடிஞ்சிருக்கு, கரெக்டா?
வந்தோம், தன்மை பன்மையில முடிஞ்சிருக்கு. தன்மை ஒருமை, அதாவது தன்மை ஒருமை பெயர், தன்மை ஒருமை வினையிலே தான் முடிஞ்சிருக்கணும். ஆனா தன்மை என்ன முடிஞ்சிருக்கு, பன்மை வினையில முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வேற எக்ஸாம்பிள் கூட போட்டுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது இருந்துச்சுன்னா. ஓகே, அடுத்தது வினாவழு என்றால் என்ன, இடம் பார்த்தாச்சு. அடுத்தது வினாவழு என்றால் என்ன, ஒரு விரல் காட்டி இது பெரியதா சிறியதா அப்படின்னு பொருந்தாத வினா கேட்டால் அது என்னது, வினாவழுதான். ஒரே ஒரு விரலை காட்டிட்டு இது பெரியதா சிறியதா அப்படின்னா அது வினாவழு தானே. அடுத்தது விடைவழு என்றால் என்ன, நாளை மழை பெய்யுமா என்னும் வினாவிற்கு நான் அழுதேன். சம்மந்தம் எல்லாமே ஆன்சர் பண்ணுவோம்ல, இது நம்ம மோஸ்டா எல்லாருமே அந்த தவறு பண்ணுவோம். நம்ம ஒன்னு கொஸ்டின் கேட்போம், அதுக்கு ரிலேட்டட் ஆன்சரே வராது, எதையாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது விடைவழு. நாளை மழை பெய்யுமா என்னும் வினாவிற்கு நான் அழுதேன் என்று தவறுதலாக விடை தருவது விடைவழு. அடுத்தது மரபு வழு என்றால் என்ன என்றால், நாய் கத்தும். இதில் நாய் குறைக்கும் என்பதற்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கு, நாய் கத்தும் அப்படின்னு மரபு வழுவாக வந்திருக்கு. நாய் குறைக்கும், குயில் என்ன பண்ணும், கூவும். அப்போ குயில் கத்தும் அப்படின்னு போட்டால் அது மரபு வழு. அடுத்தது வழு எத்தனை வகைப்படும், ஏழு வகைப்படும். திணைவழு, பால்வழு, இடவழு, காலவழு, வினாவழு, விடைவழு, மரபு வழு. அதே மாதிரி வழா எத்தனை வகைப்படும், திணைவழா, பால்வழா, இடவழா, காலவழா, வினாவழா, விடைவழா, மரபு வழா. இதுவும் எத்தனை தான், ஏழு வகைப்படும் தான். இதையும் அப்படியே ஒரு ரீகேப் கொடுத்துருக்கேன். திணைவழா என்றால் என்ன, உயர்திணை அக்ரிணை ஆகிய இரு திணைகளும் பிழையில்லாமல் வருவது திணைவழா நிலை. அப்படித்தானம்மா, உயர்திணை அக்ரிணை, உயர்திணைக்கு உயர்திணை வரணும், அக்ரிணைக்கு அக்ரிணை வரணும். இந்த இரண்டு திணைகளும் அதன் அதன் திணைகள் இல்லையே பிழை இல்லாமல் வந்தால் அதுதான் என்னது, திணை வழாநிலை. இப்ப உயர்திணை அப்படின்னா கலா வந்தால், அக்ரிணை அப்படின்னா நாய் வந்தது, இது கரெக்டா இருக்கு. அப்ப இது திணை வழாநிலை தானே இல்லையம்மா, புரியுதா? அடுத்தது பால் வழாநிலை அப்படின்னா ஐவகை பாலுக்குரிய எழுவாய்கள், இப்ப என்ன எந்த பால் வந்திருக்கோ அவன் அப்படின்னா வந்தான், அவள் அப்படின்னா வந்தாள். ஆணுக்கு ஆண்பால் வினை முடியணும், பெண்ணுக்கு பெண்பால் வினை முடியணும். அந்த வினைனா பயனிலை, வினைனா என்னது, பயனிலை. அப்போ அந்தந்த பாலுக்குரிய எழுவாய்கள், அந்தந்த பாலுக்குரிய எழுவாய்கள், அந்தந்த எழுவாய்கள்னா பெயர்கள், அந்தந்த பாலுக்குரிய பெயர்கள், அந்த பெயருக்கு ஏற்ற வினைகள் முடிந்தால் அதுக்கு பேர் என்னது, பால் வழாநிலை. இந்த எழுவாய்க்கு பதிலாக நீங்க பெயர்கள்னு போடலாம், இந்த பயனிலைக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம், வினைன்னு போடலாம். புரியுதுங்களா? அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்பால் கொண்டு கொடுத்துருக்கேன், பெண்பால் கொண்டு கொடுத்துருக்கேன், எல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்தது இடவழாநிலை, மூவகை இடத்திற்குரிய எழுவாயும் அதன் இதன் பயனிலையும். இதுவும் அதே தான், மூவகை இடத்திற்குரிய பெயர்கள் அதனுடைய வினை கொண்டு முடிந்தால், சரியான வினை கொண்டு முடிந்தால் அதான் என்னது, இடவழாநிலை. நான் வந்தேன், நீ வந்தாய், அவர்கள் வந்தார்கள். இதே மாதிரி தான் கால வழாநிலை, காலம்ன்றது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். அந்த நிகழ்காலத்திற்கு வேண்டிய வினை முடியணும், இறந்த காலத்திற்கு வேண்டிய வினை முடியணும், நிகழ்காலத்துக்கு வேண்டிய முடியணும். அப்போ முக்காலத்திற்கும் உள்ள வினை சரியாக முடிந்தால் அதுதான் என்னது, கால வழாநிலை. அதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது வினா வழாநிலை போட்டிருக்கேன் பாருங்க, வினா வழாநிலை என்றால் என்ன, வினாவில் இடம்பெறும் எழுவாய்க்கு சரியான வினா வினை, அந்த பயனிலைனா வினைன்னு அர்த்தம், வருவது வினா பயனிலை. இரு விரல்களை காட்டி, இப்போ ஒரு விரலை காட்டி இது பெரிதா அது பெரிதான்னு கேட்டா அது என்ன தப், வினா வழு. இது ரெண்டு விரலை காட்டிட்டு எது பெருசு எது சின்னது அப்படின்னு கேட்டா அது வந்து கரெக்டா வினா வழாநிலை. புரியுதுமா? அதே மாதிரி விடை வழாநிலை பாருங்க, மரபு வழாநிலையும் பாருங்களேன். ஒரு வினாவிற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது குறிப்பாலோ ஏற்ற விடையளிப்பது விடை வழா. மரபு வழாவும் பாருங்க, நம் முன்னோர்கள் ஒரு பொருளை எச்சொல்லால் வழங்கினார்களோ அவ்வாறே பேசுவதும் எழுதுவதும் மரபு வழாநிலை எனப்படும். ஸோ இதெல்லாம்